குழாய் ஓப்பன் பண்ணீங்கன்னா தண்ணி எப்பவுமே பிரதட்சிணையாக போகுது. இது மனிதன் போட்ட லைன் இல்லை, இது தானாகவே இயற்கையில் இப்படி நடக்குது. ஒரு லைன் போட்ட மாதிரி இப்படி இது எல்லாமே நம்ம கண்ணில் தெரிகிற விஷயம் மட்டும் இல்லை, சக்தி சூழ்நிலை ஒரு பிரதிபலிப்பு அதில் இருக்குது. நம்ம நாட்டில் எப்பவுமே பௌர்ணமி அமாவாசையான எப்பவுமே ஹாலிடே. நமக்கு விழிப்புணர்வாக இருந்து போதையாக இருந்தால் பிரமாதமாக இருக்கும். வணக்கம் சத்குரு. பொதுவாக கோயில் போனால் பிரகாரத்தை சுற்றி வர்றது பழக்கத்தில் இருக்குது, அதுவும் பிரதட்சணமாக சுற்றி வர்றது பழக்கத்தில் இருக்குது. ஆனால் பிரதோஷ தண்ணிக்கு மட்டும் அப்பிரதட்சணமாக சுற்றணும்னு சொல்கிறாங்க, இது எதனால்? பிரதட்சணம்ன்றது கிளாக் வைஸ் இப்படி சுற்றுறது, இது நாம் நிர்ணயித்ததில்லை. இந்த பூமியில் இந்த பூமத்திய ரேகைக்கு மேலே இருக்கிறது அப்படின்னா வடக்கில் இருக்கிற பாகத்துக்கு தென் பகுதியில் இருக்கிற பாகத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த பூமத்திய ரேகைக்கு வடக்கில் தான் நிலப்பரப்பு அதிகமாக இருக்குது, கீழே முக்கியமாக தண்ணி தான் இருக்குது, கொஞ்சம்தான் நிலப்பரப்பு இருக்குது. எதுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த நார்த் போல்னு இருக்குது மேலே, அதுக்கு இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால எல்லாம் இந்த நிலப்பரப்பு மேல் நோக்கி போயே இருக்குது. இதனால தான் நம்ம இமாலய பர்வதம் வளர்ந்தே இருக்குது. என்னத்துக்குன்னா, ஒரு வருடத்துக்கு தோராயமாக ஒரு 30 மில்லிமீட்டர் அப்படின்னா தோராயமாக 1.5 இன்ச் நம்ம இந்தியா தேசம் குறைஞ்சி போகுது. இந்த நார்த் போல்ன்றது இது இழுத்துறதுனால இப்படி போய் அது ஒன்றுக்கு மேலே வந்து சேர்ந்து இமாலய பர்வதம் மேல் நோக்கி போயே இருக்குது. எவ்வளவோ லட்சம் வருடங்கள் ஆயிடுச்சுன்னா இந்தியா தேசம் இருக்காது. நாம் எல்லாம் இல்லை பர்வதம் ஏறி கற்றுக்கணும், இல்லைன்னா அந்த பக்கம் போகணும், இல்லைன்னா நாம் நீச்சல் எடுத்துகிட்டு அடிச்சிருக்கிறது கற்றுக்கணும். அது ரொம்ப நாள் இருக்குது நமக்கு இல்லை. இந்த பூமத்திய ரேகைக்கு மேலே இருக்கிற இதில் எல்லாமே நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களோ இல்லையோ, உங்கள் வீட்டில் நீங்கள் நல்லி ஓப்பன் பண்ண குழாய் ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி எப்பவுமே பிரதட்சிணையாக போகுது. கவனிச்சிருக்கீங்களா? பார்க்க மாட்டீங்க அதெல்லாம். சென்னையில் இருக்கிறவங்க தண்ணியை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவர் குழாய் ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி எப்பவுமே இப்படி தான் போகுது. நீங்கள் இந்த பூமத்திய ரேகைக்கு கீழே ஆஸ்திரேலியாவுக்கு போய் தண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது எப்படி போகுது? இந்த ஒரு சக்தி செய்யலை, தானாகவே நடந்திருக்குது, நாம் கற்பனை பண்ண விஷயம் இல்லை. அதனால் ஒரு சக்தியான ஒரு இடம் இருந்தால் அதுக்கு சுத்தம் நாம் இந்த பிரதட்சிணையை அப்படி சுற்றுனா அந்த சக்தி நாம் வாங்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு பிரதிஷ்டை பண்ண இடம்னா அது எப்பவுமே சக்தி வெளிநோக்கி அனுப்புது. இப்போது சூரியன் அவன் எப்பவுமே சக்தி வெளிநோக்கி அனுப்புகிறான். பூமி இங்கே உட்காந்து எப்பவுமே வாங்கிக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு பொருள் ஒரு ஒரு மாதிரி இருக்குது. ஒன்று சக்தி வெளிப்படுத்துது, ஒன்று சக்தி வாங்கிக்குது. இந்த பிரதிஷ்டை பண்ண ஒரு உருவம்னா இது ஒரு சக்தி வெளியப்படுத்துகிற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட விதமான சக்தி நமக்கு எப்படி வேணுமோ அப்படி அந்த சக்தி நாம் ஒரு மாடுலேட் பண்ணிக்க முடியும். பல விதமான பிரதிஷ்டை இருக்குது. அதனால் அந்த மாதிரி வெளிப்படுத்துகிற ஒரு சக்தி பக்கத்தில் இருந்தால் நம்ம உடல் அந்த சக்தி வாங்கி 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 ஒரு நாள் நாமே எது தெய்வீகம்னு வச்சுருக்கிறோமோ நாமே அந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் நாம் பிரதட்சிணையாக அதுக்கு சுற்றுனா அந்த சக்தி வாங்கிக்கிறதுக்கு இந்த பூமத்திய ரேகைக்கு மேலே இருக்கிற பகுதியில் இப்படி நடக்கும். இந்த பிரதோஷன்றது ஒரு மாதத்தில் 13வது நாள்.
இந்த பதிமூணுனாலே உலகம் முழுக்கமாக பேட்லக்கு பேட்லக்குன்னு சொல்லிக்கிறாங்க தெரியுமா? இந்த ஒரு அடிப்படையில் தான் அது எல்லாமே இந்த மாதிரி மூடநம்பிக்கை ஏற்பட்டிருக்குது. இது பேட் குட் பற்றி இல்லை, ஆனால் அந்த நாள் உலகத்தில் நம்ம பூமியில் சக்தி ஒரு வித்தியாசமான நிலையில் இருக்குது. என்னத்துக்குன்னா, அன்றைக்கு இந்த சந்திரனுடைய பிரதிபலிப்பு நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சி மாதிரி சின்ன ஒரு லைன் மட்டும்தான் நமக்கு இருக்கும். அடுத்த நாள் சும்மா ஒரு சின்ன லைன் ஆகிடும், அடுத்த நாள் இல்லாமல் போயிடும். இப்படி இருக்கும். நாம் ஈஸ்ட் வெஸ்ட் பார்த்தா இப்படி இருக்கும். அது அந்த நாள் சந்திரன் அப்படி இருக்கிறப்போ அதோடைய தன்மை ஒரு விதமாக, அதோடைய சக்தி பூமியில் ஒரு விதமாக பிரதிபலிப்பு நடக்குது. அது புரிஞ்சுட்டு எங்கே சக்தியான இடம் இருக்குதோ அங்கே எல்லாமே அது கொஞ்சம் ரொம்ப தீவிரமாக நடக்கும். எல்லா இடத்துலையும் நடக்கும், ஆனால் கொஞ்சம் சக்தி வாய்ந்த இடத்துல அது கொஞ்சம் தீவிரமாக நடக்கும். அந்த நாளுக்கு ஒரு லைன் போட்ட மாதிரி தான், ஒரு பிரதிஷ்ட செஞ்ச ஒரு உருவம் இங்கே இருந்தால், இது மனிதன் போட்ட லைன் இல்லை, இது தானாகவே இயற்கையில் இப்படி நடக்குது, ஒரு லைன் போட்ட மாதிரி இப்படி. இது புரிஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த லைன்லேயே நடப்பாங்க, அப்ரதட்சிணை பண்ணல, அந்த லைன்லேயே. சோமரேகைன்னு சொல்லுவாங்க இதுக்கு. இது சந்திரனுடைய ரேகை எப்படி இருக்குதோ அந்த மாதிரியே நடிப்பாங்க. அந்த நாள் சாமானியமாக இப்படி சுற்றி வருவாங்க, அந்த நாள் சும்மா இப்படி நடிப்பாங்க. இது இப்படி இருக்கிறதுனால, இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ரெண்டு கொம்பு மாதிரி தெரியுது. அதனால் என்ன சொன்னாங்கன்னா, நந்தி கொம்புக்கு நடுவில் சிவன் உட்காந்துக்கிறான் இந்த நாள் சொன்னாங்க. இப்போது சந்திரன் இப்படி இருக்கிறான். இப்படி இருக்கிற சந்திரன் பார்த்தீங்கன்னா, இப்படி பார்த்தீங்கன்னா நந்தி கோடு மாதிரி இருக்குது. இப்படி அந்த சந்திரன் விட்டுட்டு இந்த கற்பு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்கத்து மாதிரி இருக்குது. இது எல்லாமே நம்ம கண்ணில் தெரிகிற விஷயம் மட்டும் இல்லை, சக்தி சூழ்நிலை ஒரு பிரதிபலிப்பு அதில் இருக்குது. இப்போது சூரியனுக்கு சந்திரனுக்கு இந்த பூமிக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டால், இந்த பூமியில் நடக்கிற எல்லா விஷயம் சூரியனால் தான் நடக்குது. எல்லா உயிரும் நடக்கிறதே சோலார் பவர் தானே. நீங்கள் எல்லாமே உங்கள் வீடு எல்லாமே சோலார் பவர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, இன்னும் ஆகலை. ஆனால் நீங்கள் மட்டும் சோலார் பவர் தானே? செடி மரம் எல்லாமே சோலார் பவர் தானே? எல்லா மிருகங்களும் சோலார் பவர் தானே? எல்லாம் சோலார் பவர் தான். நீங்கள் லேடிஸ் அம்மா, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் லூனார் பவர். சூரியனுடைய சுழற்சி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. அது நம்ம உடல் நிலையில் மனநிலையில் பலவிதமான மாற்றங்கள் கொண்டு வருது. இப்போது விஞ்ஞானபூர்ணமாக நவீன விஞ்ஞானத்திலேயே கவனிச்ச ஆரம்பிச்சிட்டாங்க, 12 வருஷத்துக்கு ஒரு சுழற்சி நடக்குது, மக்கள் உடலில் மனத்தில் ஒரு மாற்றங்கள் நடக்குதுன்னு. ஆனால் சந்திரனுடைய சுழற்சிக்கு ஒரு பெண்ணுடைய உடலுக்கு நெருக்கமான ஒரு சம்பந்தம் இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தானே. சந்திரன் இன்னைக்கு பௌர்ணமி என்ன, கடலே ஏறுது. கடலே இப்படி ஏறுறப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ரத்தம் ஏறாதான், உங்களுக்குள்ளே இருக்க சக்தி ஏறாதான், கட்டாயமாக அதுலேயும் ஒரு மாற்றம் இருக்குது. இது தண்ணி மட்டும் நமக்கு தெரியுது, மேலே வருது கீழே போகுது, மண்ணில் உங்களுக்கு தெரியல, ஆனால் சக்தி சூழ்நிலையில் பெரிய மாற்றம் நடந்திருக்குது. இந்த நாட்டுகள் நம்ம நாளில் நம்ம கலாச்சாரத்தில் நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கணும்ன்ற நோக்கத்தினால நமக்கு இந்த ஆங்கில கலாச்சாரத்துக்கூட அடிமை வர்றவருக்கு நம்ம நாட்டில் எப்பவுமே பௌர்ணமி அமாவாசையான எப்பவுமே ஹாலிடே நமக்கு அப்படி தான் இருந்தது. நாம் அதெல்லாம் மறந்து போகணும்னு நமக்கு சண்டே ஹாலிடே கொடுத்துட்டாங்க. இப்போ அவருக்கு ஏதோ முக்கியம் சண்டேன்னா, அது நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நாம் அவர் சொன்னதெல்லாம் நாம் வச்சுக்கிறது தானே. நாம்
நாம் ஒன்றும் மேற்கத்திய நாட்டில் வந்தது எல்லாமே நமக்கு நாமந்தானே, அப்படிதானே? நமக்கு ஒன்றும் புத்தி உபயோகப்படுத்தணும், நாம் எதுக்கு இப்படி இருந்தோம், எதுக்கு இப்படி ஆயிட்டோம் அந்தது ஒன்றும் நமக்கு மூளை ஓடலையே. அவர் சொன்னதெல்லாம் நம்ம வேத வாக்கியம், நான் இதில் இங்கேருந்து வரல, நமக்கு எல்லாம் இங்கிலாண்ட்லேருந்தே அமெரிக்காலேருந்து வந்ததாக வேத வாக்கியம் நமக்கு இப்போ. அதனால் அவர் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பண்ணி போட்டாங்க. நமக்கு எதுக்கேன்னு தெரியல. நாம் ஏதோ நினைக்கிறோம் டிவி ப்ரோக்ராம் இருக்குது அதனால. பௌர்ணமி அமாவாசை எது கொடுத்தாங்கன்னா, அந்த நாள் உடலில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. கவனித்து பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் இருக்குது. அந்த ஒரு தீவிரம் நம்ம உடலில் உலகத்திலேயே நடக்கிறப்போ அது உபயோகப்படுத்துறதுக்காக வேறு எந்த வேலையும் இல்லை. எனக்கு உட்காந்து ஏதோ ஒரு தியானம் பண்ணிக்கிறது, பூஜை பண்ணிக்கிறது, இன்னொன்று பண்ணிக்கிறது, கோயிலில் போய் உட்காந்துக்கிறது ஏதோ வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போச்சுப்போம். இந்த பிரதோஷம்ன்றது அந்த நாள், இந்த சோமரேகைன்றது இந்த பூமி மேலே விழுகுது. அதனால் நாம் அந்த ரேகை சோமரேகை எப்படி இருக்குதோ அப்படியே. இது நீங்கள் நாம் ஒரு சோதனை இதுக்கு செட் பண்ண முடியும். கரெக்டாக பண்ணிங்கன்னா இவர் கொஞ்சம் வேறு மாதிரி, இவர் நம்ம தியானலிங்கம் அவர் எல்லா நாளும் ஒரே மாதிரி யோகி அவர். என்ன பண்ணுறோம் இதுக்கு வேணும்னா இன்னொரு விதமான ஒரு தன்மை நாம் உருவாக்க முடியும். அதுக்கு சுத்தம் நாம் இப்படி ஒரு லைன் போட்டு கொடுத்தா அதில் அப்படியே இப்படி 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 நடந்தீங்கன்னா, ஒரு 11 தடவை இப்படி இப்படி நடந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே போதை வந்துடும், இப்படி ஆயிடுவீங்க. அதனால் போய் பிரதோஷத்தினால சோமரேக்கில் நடப்பாங்க. நடந்து வந்தால் அப்படியே எப்போ விழிப்புணர்வாக இருந்து போதையாக இருந்தால் பிரமாதமாக இருக்கும். போதையில் பிரச்சனை என்னென்னா, குடித்தவனுக்கு என்ன பிரச்சனை என்ன, விழிப்புணர்வு இல்லாமல் போகிறான். விழிப்புணர்வு இல்லாமல் எப்போ போயிட்டானோ அவன் மனிதனாகவே இல்லை. அவன் முழு விழிப்புணர்வாக இருந்து போதையாக இருந்தால் பிரமாதமாக இருக்கும் மனிதன், எந்த பிரச்சனை இல்லாமல் இருப்பான். இதுக்கு தான் சிவன் அந்த சோமா இங்கே வச்சுருக்க எப்போனா எப்போவுமே போதை தான், ஆனால் முழு விழிப்புணர்வாக இப்படி தியானத்தில் உட்காந்துருக்குறான். இது அடிப்படையான அறிகுறி என்ன, யோகியாக உட்காந்துருக்குறான், முழு விழிப்புணர்வு தியானத்தில் இருக்கிறான், ஆனால் எப்போவுமே வாயில் குடிக்கல, வாயில் குடிக்கல, இங்கே அப்படியே தலையில் போட்டேன். வாயில் குடித்தாலும் தலைக்கு நெத்திக்கேறினதானே நெத்துக்கு நேராகவே ஏற்றுடுது. எதுக்கு வாயில் போட்டு வயிற்றில் போய் அங்கே அல்சர் வந்து எதுக்கு அப்படி இங்கேயே போட்டுக்கிறதானே, இங்கேயே நேராக போட்டுக்கிறதானே நாம். அதனால பிரதோஷம் 11 தடவை சரியான சக்தியான இடத்துல கரெக்டாக நம்ம அந்த லைன் போட்டு அதில் நடந்தீங்கன்னா இப்படி ஆகிடும். அதுக்காக அது அப்ரதக்ஷணம் இல்லை, பிரதோஷம் பிரதோஷம். சும்மா இப்படி போகிறதுனால அப்ரதக்ஷணம் நினச்சிக்க வேண்டாம், இப்படி சுற்றுனா அப்ரதக்ஷணம். அது வேறு விஷயத்துக்காக பண்ணுறாங்க, அது சாமானிய வாழ்க்கையில் அது அந்த மாதிரி சூழ்நிலை வராது.